டேரக்டா ஃபார்ம்ல அப்ளை பண்ண வேண்டியதுதான் பிஃபோர் தட் இது ஏபிஆர் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதுதான் தட் இஸ் ஹியா ஏ இஸ் ஈக்வல் டு அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ மைனஸ் பி பை ஏ பிளஸ் பி அண்ட் காமன் டிஃபரன்ஸ் என்ன டினாமினேட்டர் ஏ பிளஸ் பி எல்லாத்துக்கும் காமனா இருக்கா அப்ப நியூமினேட்டர்ல இருக்கிறத மட்டும் நான் ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன் எப்படி செக் பண்ணிக்கிறேன் நியூமினேட்டர்ஸை மட்டும் டேரக்டா சப்ராக்ட் பண்ணிக்கிறேன் தட் இஸ் த்ரீ ஏ மைனஸ் டூ பி மைனஸ் ஏ பிளஸ் பின்னு வந்துடுவான் சப்ராக் பண்ணும்போது அப்போ த்ரீ ஏலேருந்து ஏ சப்ராக்ட் பண்ணும்போது டூ ஏ மைனஸ் பி வருமா லைக்வைஸ் வைஸ் இது ரெண்டுத்துலேருந்து அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணி பார்க்குறேன் திஸ் இஸ்

அப்போ சிம்பிளிஃபை பண்ணா த்ரீ ஏலருந்து ஃபைவ் ஏவை சப்ராக்ட் பண்ணும்போது டூ ஏ த்ரீ பிலருந்து டூ ஏ பி சப்ராக்ட் ஆயிட்டு மைனஸ் பின்னு வரும் அஃப்கோர்ஸ் இப்போ இது ரெண்டு டேர்ம் ஈக்குவலா இருக்கா அப்போ இது ஏபின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ காமன் டிஃபரன்ஸ் என்ன டூ ஏ மைனஸ் பி ஹோல் டிவைடட் பை ஏ பிளஸ் பி

ஆஃப் ஏனஸ் பி பை ஏ பிளஸ் பி பிளஸ் என்ன எவ்வளோ ட்வெல் மைனஸ் ஒன் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் அவுட் பண்ணிருக்கோம் டூ ஏ மைனஸ் பி divided by whole divided by a plus b இது இந்த th, term காண bracket close பண்ணிடாய் இங்க open பண்ணிருக்க இந்த bracket close பண்ணிருக்க இங்க square bracket open பண்ணிருக்க இது so, cancel பண்ணும் போது th. this is one time and this is six time then 6 of இந்த 2 வண்ணா உல்ல மல்டிப்பே பண்ணும் போது என்ன வாக்கும் 2a minus 2b whole divided by a plus b and plus 11 வரும்மா அப்போ லெவன் பி டிவை பை ஏ பிளஸ் பி அண்ட் இப்போ divided பண்றதுக்காக டூ plus B அப்படியே இருக்கட்டும் இந்த 11 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் லெவன் இன்ட்டு டூ 11B Whole divided by ஏ plus b இப்போ இந்த ரெண்டு டேமுக்குமே காமனான ஏ a பி b அப்போ நியூமினேட்டர்ஸை numerator ப்ராக் பண்ண முடியுமா தட் இஸ் டூ ஏ மைனஸ் டூ பி பிளஸ் 2b டூ ஏ மைனஸ் லெவன் பி ஹோல் டிவைடட் பை ஏ பிளஸ் பி அண்ட் இப்போ இந்த denominatorலக்கு இருக்க ஏ b பி நான் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஏ என் ரிமைனிங் என்னவாகும் டூ ஏ ப்ளஸ் டுவெண்ட்டி டூ ஏ ஆட் பண்ணும்பொழுது என்னவாகும் டுவெண்ட்டி ஃபோர் ஏ ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கிறதுனால ஆட் பண்ணிவிட்டு அந்த சைனை போட்டுடலாம் அப்போது தேர்ட்டீன் பி வருமா அப்போது இதுக்கு மேலே இதை சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது டேர் ஃபோர் எஸ் என் இஸ் ஈக்குவல் டூ அதாவது சம் ஆஃப் டுவெல் டேர்ம்ஸ் திஸ் இஸ் டுவெல் டேர்ம்ஸ் அப்போது இந்த எட்தாண்ட Sum of twelve terms is this is the final answer. Okay. Va.